கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற நல்வார்த்தை மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை விரும்புகிற ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவரும் கூட இரண்டு பேர் சண்டையிட்டு கொள்ளும் பொழுது நீங்கள் போய் சமாதானம் பண்ணுகிறவராக நீங்கள் இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவீர்கள் கர்த்தருக்கு சமாதான பிரபு என்று பெயர் நம்மை பகைக்கிற சத்ருவை கூட நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்தான் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் காரணமில்லாமல் உங்களை பகைக்கிறவர்கள் நிச்சயமாய் இருப்பார்கள் அவர்கள் மேல் நீங்கள் எந்த ஒரு கோபமும் இல்லாமல் அவர்களோடு நீங்கள் சமாதானமாய் போவீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள் கர்த்தருடைய வார்த்தை நம் உள்ளத்திலே தங்கியிருக்கும் பொழுது நமக்கு அந்த சமாதானம் நிரந்தரமாக இருக்கும் அதனால் வேத வசனங்களை நம் இருதய பலகையில் எழுதி கொள்வோம் அதன்படி நடப்போம் சமாதானத்தை காத்து கொள்வோம் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் சண்டை பண்ணுகிறவர்களாக இல்லாமல் சமாதானம் பண்ணுகிறவர்களாக எங்களை நீங்க மாற்றி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை பகைக்கிறவர்களை கூட நாங்கள் அன்பு செலுத்தி சமாதானத்தோடு போகும்படியாக காத்து சமாதான குறைவோடு இருக்கிற சஞ்சலத்தோடு இருக்கிற மற்றவர்களுக்காக நாங்கள் இந்த வேளையில் ஜபிக்கிறோம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானமும் சந்தோஷமும் இந்த வேளையில் உண்டாயிருக்கட்டும் எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக